ஏ காய்ஸ் வெல்கம் பேக் வித் அதர் வீடியோ. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலுக்காக சில அப்கிரேட்ஸ் ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்கேன். அது என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். எஸ் ஆக்ஷன் கேமரா கோப்ரோ ஹீரோ 7 வாங்கியிருக்கேன். அதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு அப்படியே சொல்கிறேன். இது வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு 12 மெகா பிக்சலோட கேமரா. இதோட ரெசல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா 240 அண்ட் 1080 அண்ட் 4K வீடியோவும் ஷூட் பண்ணலாம். 4K வீடியோ வந்துட்டு 65 ஃப்ரேம் வரைக்கும் நம்ம ஷூட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் 10 மீட்டர்ஸ் வந்துட்டு அண்டர் வாட்டர் ஷாட் நம்ம எடுத்துக்கலாம். இதில் வாய்ஸ் கண்ட்ரோலரும் இருக்குது. அது இல்லாமல் டச் டிஸ்பிளே அண்ட் ஸ்லோமோ வீடியோ வந்துட்டு 8x வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஜிபிஎஸ் ட்ராக் இருக்குது, HDR இருக்குது, ஹைப்பர் ஸ்மூத்துங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதையும் யூஸ் பண்ணி யூடியூப் ஃபேஸ்புக்கில் வந்துட்டு நம்ம லைவ் ஸ்ட்ரீமிங்கும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேமரா எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஆக்சுவலாக இது வந்துட்டு ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ண கிடையாது, இது ஷாப்பில் வந்து வாங்கினது. ஷாப்போட நேம் வந்துட்டு சென்னை கேமராஸ், சென்னையிலேருந்து வந்துட்டு இது வாங்கினது. ஆக்சுவலாக நேரில் போய் தான் வாங்கினது. ஸோ அதனால தான் வந்துட்டு கவர்லாம் ஓப்பனில் இருக்குது. பில்டு குவாலிட்டி வந்துட்டு இது நல்லாவே இருக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு ஹீரோ 7 அப்படிங்கிற மாடல் வந்துட்டு மேனுஃபேக்சரிங் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கரண்ட்டில் இருக்கிறது வந்துட்டு ஹீரோ 8 அண்ட் ஹீரோ 9 தான் இருக்குது. பட் அது எல்லாமே வந்துட்டு பட்ஜெட் கொஞ்சம் ஓவராகவே இருக்குது. ஸோ எனக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நான் இதுதான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் பில்டு குவாலிட்டி செம்மையாக இருக்குது, நல்லாயிருக்கு. இப்போ பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு க்யூ கார்டு இருக்குது, ஒரு ஹெல்ப் கார்டு மாதிரி இருக்குது. அடுத்து வந்துட்டு கோப்ரோவோட ஸ்டிக்கர் அண்டு வந்துட்டு இதோட புக்லெட்ஸ் எப்படியெல்லாம் யூஸ் பண்ண சொல்லிட்டு புக்லெட்ஸ் இருக்குது. இதை பற்றி நம்ம அப்புறம் டீட்டெயிலாக பார்ப்போம். அண்ட் இதுக்கு வந்துட்டு ஒரு சி டைப் சார்ஜ் கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்டு 2 மவுண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது கூடவே கேமராவுக்கு ஒரு பேட்டரியும் வருது. நம்ம அதை ஆல்ரெடி கேமராவில் போட்டாச்சு. கேமரா பில்டு குவாலிட்டி செம்மையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ரைட் சைடு கீழே கார்னரில் ஒரு மோட் பட்டன் இருக்குது, அதை ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சி வந்து கேமரா ஆன் ஆகிடும். ஆன் ஆஃப் பண்ணுறதுலாம் அந்த மோடு மட்டும்தான். அண்டு நம்ம கேமரா ரெக்கார்ட் பண்ணுறது, ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது மட்டும்தான் மேலே பவர் பட்டன். மேலே இருக்கிற கேஸை கழட்டினா தான் நம்மளோட கேமரா வெளில எடுக்க முடியும். ஸோ கழட்டியாச்சு. ஸோ கேமரா இவ்வளோதான், செம்மையாக இருக்குல்ல. அண்டு சிம் சின்ன ஸ்லாட் மாதிரி இருக்கும், அந்த ஸ்லாட் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ளே வந்து சார்ஜ் போடுற போட்டிருக்கு. அண்ட் கீழே இன்னொரு ஸ்லாட் இருக்குது, அந்த ஸ்லாட்டில் வந்துட்டு மெமரி கார்டும் பேட்டரி போடுற ஸ்லாட்டும் வந்து கீழே இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸோடு இந்த கேமரா இருக்குது. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ நம்மளோட சேனலில் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த கேமராக்கு தேவையான இன்னொரு சில பல எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நான் ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ அதோட அன்பாக்சிங் வீடியோ, அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்ப்போம். நான் ஆர்டர் பண்ணதில் ஃபஸ்ட் ப்ராடக்ட் டெலிவரி ஆகிடுச்சு. ஸோ நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். இன்றைக்கி மார்னிங் தான் டெலிவரி கொடுத்தாங்க. அண்ட் இதுதான் சின் மவுண்ட், ஹெல்மெட்டுக்கு போட போகிறது. நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன், அது வந்துட்டு இந்த MCலாம் யூஸ் பண்ணி அந்த மவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. பட் என்கிட்ட இருக்கிற ஹெல்மெட்டுக்கு அது செட் ஆகுமா எனக்கு தெரியல. பட் நான் அதனால தான் வந்து நான் இதை ஆர்டர் போட்டிருக்கேன். இன்றைக்கி மார்னிங் தான் வந்துச்சு. இது எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வேகா ஹெல்மெட் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது ஜஸ்ட் ஃப்ரண்ட்டு வச்சு ஒரு 2 ஸ்ட்ராப் மாதிரி வரும். ஸோ அதை எடுத்து லாக் பண்ணிட்டோம்னா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான ஒர்க்கும் கூட. ஸோ அவ்வளோதாங்க, இதை செட் பண்ணி முடிஞ்சாச்சு. அண்டு என்ன அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இது க்ளோஸ் பண்ணும்போது தான் வந்து லைட்டாக கேப் நிற்குது, அது பிரச்சனைலாம் பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க ஐஸ், இது வந்து இவ்வளோ செட் பண்ணி முடிஞ்சாச்சு, அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் இதில் கேமரா மாட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, நான் ஆர்டர் போட்டிருந்தேன், நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டும் டெலிவரி ஆகிடுச்சு, அதுதான் கோப்ரோ மைக் அடாப்டர். ஸோ இந்த அடாப்டர் இல்லாமல் நமக்கு கோப்ரோவில் டைரெக்ட் நம்ம மைக் கொடுக்க முடியாது. ஸோ அதனால தான் இதை ஆர்டர் போட்டிருந்தேன். இதோட ரேட் வந்துட்டு 3890.
நான் கார்டில் போட்டு வச்சுருந்தேன். ஸோ ஆஃபர் வந்துச்சு, டக்குன்னு ஆர்டர் போட்டுட்டேன் அமேசானில். ஸோ இதோட லிங்க்கும் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சின்மௌண்ட்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ யாருக்காச்சும் யூஸ் இருந்துச்சு அப்படின்னா வாங்கி யூஸ் பண்ணிக்குவாங்க. இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். டபுள் சைட் டேப் இருக்கு இல்லையா, ஸோ அதை இந்த வந்து மைக் அடாப்டர் வச்சு கரெக்டாக அந்த சைஸ்க்கு வந்து கட் பண்ணி வந்துட்டு அதை ஒரு சைடு வந்துட்டு ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு மைக் அடாப்டர்லையும் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு வெல்க்ரோ இருக்கு இல்லையா, அந்த வெல்க்ரோ வாங்கிட்டு வாங்க. அது ஜஸ்ட் என்ன ஒரு மீட்டர் ஒரு 20 ருபீஸ் தான் வருது. ஸோ அதை வெல்க்ரோ வாங்கிட்டு, ஸோ ஒரு சைடும் அடாப்டர்லையும் இன்னொரு சைடு வந்துட்டு ஹெல்மெட்லையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ ரெண்டு எடுத்து மேட்ச் பண்ணால் மைக் அடாப்டர் செக்ஷன் ஓவர். ஸோ அவ்வளோதான். இப்போ கேமரா எடுத்துகிட்டு இதோட அந்த சார்ஜோட போர்ட் இருக்கு இல்லையா, அந்த போர்ட்டில் வந்துட்டு அந்த கேப் வரும், அந்த கேப் வந்துட்டு ரிமூவ் பண்ணணும். அதை ரிமூவ் பண்ணால் மட்டும் தான் நம்மளோட மைக் அடாப்டரோட ஃப்ளக் பண்ண முடியும். ஸோ அதை பண்ணிவிட்டு மேலே கேஷ் போட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸோ இப்படி செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த அடாப்டரோட ப்ளக் எடுத்து நம்ம கேமராவோட போர்ட் சார்ஜ் போட்டிருக்கு இல்லையா, அந்த போர்ட்டில் வந்துட்டு நம்ம ப்ளக் பண்ணிடணும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், இந்த செட்டப் இவ்வளோதான். கேமரா செட்டப்பும் அடாப்டர் செட்டப்பும் முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் மைக் செட்டப். இது வந்து ஒரு நார்மலான மைக்கு தான், ஜஸ்ட் என்ன ஒரு 300 தான் இந்த மைக் வருது. ஸோ இந்த பின்னை மட்டும் கழட்டி நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ இதை டைரெக்டாக நம்ம சொருக முடியாது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மைக்கோட பின் எடுத்து நம்ம டிஆர்எஸ் பின்னில் வந்து இன்செர்ட் பண்ணிவிடுவோம். ஸோ டிஆர்எஸ் பின் அப்படி பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ரெண்டு லேயர் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு லேயர் இருந்தால் மட்டும் தான் வந்து ரெண்டு போது ரெண்டு சைடும் கேட்குற மாதிரி ஒரு இது இருக்குது. மைக்லேயே வர்ற பின் வந்துட்டு டிஆர்ஆர்எஸ் பின்னு. ஸோ அதை டைரெக்டாக நம்ம இன்செர்ட் பண்ண முடியாது, பண்ணலாம், பட் வாய்ஸ் அவ்வளோ கிளியராக இருக்காதுங்கிற மாதிரி இருக்குது. பட் எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த வயர்ஸ்லாம் வந்துட்டு இந்த ஹெல்மெட் பேடில் வந்து நம்ம இன்செர்ட் பண்ணிவிடுவோம். இன்செர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மைக் வந்து கரெக்டாக நம்ம வந்துட்டு சின்னுக்கு நேராக வைக்கணும். ஸோ நம்ம பேசுனா வந்துட்டு கரெக்டாக கேட்குற மாதிரி வந்துட்டு, ஸோ வாய் பக்கத்துலேயே நம்ம செட் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், மைக் செட்டப் ஓவர். ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம மைக் செட்டப் முடிச்சிட்டோம். கேமரா ரெக்கார்ட் ஆகுதோ வாய்ஸ் எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்குன்னு சொல்லி தெரியலை. ஆவரேஜாக ஒரு 40-50 தான் போயிட்டுருக்கேன். இன்னும் ஸ்பீடு போனால் எப்படி சொல்லி தெரியலை எந்த அளவுக்கு வாய்ஸ் கிளாரிட்டி இருக்கும் அப்படின்ட்டு. வண்டியில் போயிட்டுருக்கேன், வாய்ஸ் எந்தளவுக்கு குவாலிட்டி இருக்குன்னு சொல்லி சுத்தமாக எனக்கு ஐடியாவே இல்லை. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே, நம்ம இதோட யூ-டர்ன் போட்டிருப்போம். ரொம்ப நாளாக ஆசை இந்த மாதிரி வந்துட்டு மோட்டோ விழா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வழியாக இப்போ தான் நிறைவேறி இருக்குது. பட் இந்த வாய்ஸ் குவாலிட்டி எப்படி வருது என்ன ஏது அப்படிங்கிறத பார்த்துட்டு இன்னும் மாடிஃபை பண்ணணும். இந்த அடாப்டர் போட்டோ இல்லையா வெல்க்ரோ, அது வேறு சரியாக பிடிக்க நிற்க மாட்டேங்கிது. அதுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். லெட்ஸ் சீ. ஸோ இங்கே ஹெல்மெட் பேட் பார்த்திங்க அப்படின்னா இங்கே நிறையவே கேப் இருக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு அவ்வளோ நாய்ஸ் வந்திருக்கு வீடியோவில். ஸோ இந்த கேப்புக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கூடிய சீக்கிரம் நம்ம ஹெல்மெட் அப்கிரேட்னு கூடிய சீக்கிரம் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் இப்படிக்கு. உங்களில் நான் மணி. நீங்கள் பைக்கில் போகும்போது எதை வேணால் மறந்துட்டு போங்க, ஆனால் ஹெல்மெட் போகிறத மட்டும் மறந்துடாதீங்க.